टे स्टाट मैथमेटिक्स पेज नंबर फार्टि एट थ्री पॉइंट थर्टीन सेकंड रेटर सेकंड कोशन पांग दि वैल्यू आफ के फारिच दि रूट्स आफ दि इक्वेशन के एक्स एक्सुय प्लस सिक्स के प्लस टू एक्स प्लस सिक्सटीन ईक्वल जीरो अंड ईक्वल अशिनद குவாரடி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா கேஇக்குள்ள வேல்யூ கண்டுபிடிங்க அப்படி ஏற்கனவே பார்த்தோம்னா அதே கொஸ்டின் தான் சரி பாருங்கள் சொல்யூஷனில் பரலாம் சொல்யூஷன் கிவன் கிவன் த குவார்டி ஈக்குவேஷன் அந்த உள்ள ஈக்குவேஷன் அப்படியே பார்த்தோன்னா கவி பண்ணியிருக்கேன் கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் கே ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஈக்குவல் டு ஜீரோ அதே போல் கம்பேர் வித்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாரிட்டி ஈக்குவேஷன் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ இப்போ ரெண்டாவது கம்பேர் பண்ணோம்னா ஏ ஈக்குவல் டு கே பி ஈக்குவல் டு சிக்ஸ் கே ப்ளஸ் டூ சி ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் சரி கிவன் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க இதுக்குள்ளே ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ ரியல் அண்ட் ஈக்குவல்னு சொல்லிட்டாவே நம்ம எப்படி எடுத்துக்கலாம் டிஸ்கிரிமினன் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஈக்குவல் டு ஜீரோ இப்போ அந்த ஏபிசிக்குள்ளே வேலையாக இதில் சப்ஷிட் பண்ணுங்கள் பிக்கு பதிலாக சிக்ஸ் கே ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் பி ஸ்கொயருக்கு பதிலாக அடுத்து மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏக்கு பதிலாக கே சிக்கு பதிலாக சிக்ஸ்டீன் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இந்த சிக்ஸ் கே ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் பற்றிலாம் இது வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு அப்படிங்கிற ஃபார்மிலோட எக்ஸ்பென்ஷர் எழுதப்போகிறோம் இப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்ம்லோட எக்ஸ்பென்ஷன் என்ன வரும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அதே மாதிரி எழுதுவோமா இப்போ ஏ ஸ்கொயர்டு அப்படின்னாக்கா சிக்ஸ் கே ஹோல் ஸ்கொயர்னு வருமா அப்போ தேர்ட்டி சிக்ஸ் ஏ ஸ்கொயர்னு வரும் அப்போ ஏ ஸ்கொயர் எழுதிவிட்டோம் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் டூ ஏபி அந்த டூ திரும்ப அந்த டூவோட சிக்ஸ் கே திரும்ப இன்ட்டு டூ எல்லாத்தையும் மல்டி பண்ணுங்களேன் அப்போ என்ன வரும் டொண்ட்டி ஃபோர் கேனு வரும் நீங்கள் சைடில் வேணால் மல்டி பண்ணி பார்த்துங்க இது வந்து டூ ஏபிக்குள்ள வேல்யூ டொண்ட்டி ஃபோர் கேனு வரும் அப்புறம் பி ஸ்கொயர்டு பிஸ்னா பினா டூ தானே பி ஸ்கொயர்னாக்கா டூ ஸ்கொயர் ஃபோர்னு வரும் அடுத்து அதுக்கப்புறம் இந்த இங்கே இருக்க செகண்ட் டேம் மைனஸ் ஃபோர் இன்ட்டு கே இன்ட்டு சிக்ஸ்டீன் இருக்கா முதல்ல நம்பர் மட்டும் மல்டி பண்ணுங்கள் ஃபோர் இன்ட்டு சிக்ஸ் ஃபோர் இன்ட்டு சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி ஃபோர் அப்போ மைனஸ் சிக்ஸ்டி ஃபோர் கேன்னு வரும் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ திரும்ப என்ன பண்ணலாம் பரல இதில் இடையில் உள்ள டுவெண்ட்டி ஃபோர் கேன்னு இருக்கா இந்த டுவெண்ட்டி ஃபோர் கேயும் லாஸ்ட்டாக உள்ள மைனஸ் சிக்ஸ்டி ஃபோர் கே இருக்குது அது நிறைய சிம்பிளி பண்ணலாம் அப்போ அதையும் சப்ரா பண்ணுங்கள் சப்ரா பண்ணிங்கன்னா என்ன வரும் மைனஸ் ஃபார்ட்டி கேன்னு வரும் அப்போ ஃபர்ஸ்ட்டு உள்ள தேர்ட்டி சிக்ஸ் கே கே ஸ்கொயர் இருக்குல்ல தேர்ட்டி சிக்ஸ் கே ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும் இந்த செகண்ட் டேர்மையும் ஃபோர்த் டேர்மையும் சப்ரவ் பண்ணோம்னாக்கா மைனஸ் ஃபார்ட்டி கேன்னு வரும் அதுக்கப்புறம் ப்ளஸ் ஃபோர் இருக்கா அந்த ப்ளஸ் ஃபோர் அப்படி எழுதிருங்க ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா இது காமனாக அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே காமனாக ஃபோராக டிவைட் ஆகும் இப்போ ஃபோராக டிவைட் பண்ண என்ன பண்ணணும் ஃபோராக டிவைட் பண்ணுங்க அப்படியே காமனாக அப்போ இந்த தேர்ட்டி சிக்ஸ் ஃபோராக டிவைட் பண்ணால் நயன் வரும் அப்போ நயன் கே ஸ்கொயர்டு அதேபோல் மைனஸ் ஃபார்ட்டி கே இருக்குல்ல அது ஃபோரால் டிவைட் பண்ணிங்கன்னா மைனஸ் டென் கே ப்ளஸ் ஃபோர் இருக்குல்ல ஃபோரால் டிவைட் பண்ணோம்னாக்கா ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ நைன் கே ஸ்கொயர்டு மைனஸ் டென் கே ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டூ ஜீரோ அப்படிங்கிற குவார்டி இக்குவேஷன் கிடைக்குது அப்போ இந்த குவார்டி இக்குயேஷன் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ இங்கே கே ஸ்கொயருக்கு முன்னாடி நம்பர் இருக்குது பார்த்திங்களா ஒன்றுன்னு இல்லை கிரேடர் ஒன்றுன்னு இருக்குது அப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பண்ணுவோம் தனி தினம் பிரித்து தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் ரைட் சைடு போட்டிருக்கோம் பாருங்கள் அப்போ இந்த குவாரிட்டி இக்குவேஷனை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கண்டிஷன் என்ன ஏதாவது ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நயன் வரணும் திரும்ப அது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் டென் வரணும் அப்போ அந்த ரெண்டு நம்பர் என்ன அப்படின்னாக்கா மைனஸ் ஒன் மைனஸ் நயன் இது ரெண்டையும் மல்டி பண்ணி பார்க்கலாம் மைனஸ் மல்டி பண்ணிங்கன்னாக்கா ப்ளஸ் நைன் வரும் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் டென் வரும் இப்போ கண்டிஷன் வந்து ஓகே இப்போ ஃப்ரிச் எழுதோமா முதல்ல அந்த ஈக்குவேஷன் எடுத்துருந்தீங்க அந்த குவார்ட்டி ஈக்குவேஷன் நயன் கே ஸ்கொயர்டு மைனஸ் டென் கே ப்ளஸ் ஒன் இப்போ இந்த நயன் கே ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும் அந்த இடையில் உள்ள மைனஸ் டென் கேக்கு இருக்கு அதை தான் மேலே உள்ள நம்பர் போய் பிரித்து எடுத்து போகிறோம் அதாவது மைனஸ் ஒன் கே அப்புறம் மைனஸ் நைன் கே இந்த மேலே பிரிச்சிருக்கீங்களா அந்த நம்பர் தான் நம்ம ரெண்டு என்ன பண்ணுறோம் கே சேர்த்து எழுதிருப்போம் இங்கே இந்த மைனஸ் டென் கே எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு இந்த மேலே இந்த ரெண்டு நம்பரோடையும் கே சேர்த்து இங்கே எழுதியிருப்போம் திரும்ப நீங்கள் சிம்பிடி பண்ணிங்கன்னா பழையபடி அந்த மைனஸ் டென் கே தான் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உள்ள ப்ளஸ் ஒன் அந்த ப்ளஸ் ஒன்று சேர்த்துட்டேன் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃபோர் டேர்ம்ஸ் இருக்குது இந்த ஃபோர் டேர்ம்ஸில் ஃபஸ்ட்டு டூ டேர்ம்ஸில் காமனாக இதை வெளில எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு டூ டேர்ம்ஸில் வந்து கே எடுக்கலாம் இப்போ கே எடுத்துட்டிங்கனாக்கா உள்ளே என்ன வரும் ப்ராக்கெட் உள்ள நயன் கே மைனஸ் ஒன் அப்படின்னு வரும் இந்த லாஸ்ட் ரெண்டு டேம்பில் இது ரெண்டுலேயும் எதை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இரண்டுலேயும் நம்ம எதுவுமே எடுக்க முடியாது அப்போ இந்த லாஸ்ட் டூ டேம்பில் வந்து இந்த இதில் வந்து மைனஸ் இருக்குது அப்போ இந்த மைனஸ் நம்ம எடுத்தாலும் எதுவுமே எடுக்க முடியலைனா ஒன்று எடுக்கலாம் எதுவுமே எடுக்க முடியல ஒன்றுங்கிற நம்பர் எடுக்கலாம் அப்போ இந்த மைனஸை சேர்த்து மைனஸ் ஒன்னை வெளியிடுங்க மைனஸ் ஒன்று வெளில வந்துட்டினாக்கா ப்ராக்கெட்ல என்ன வரும் நயன் கே மைனஸ் ஒன் அப்படி இந்த மைனஸ் எப்படி வந்து அப்படினாக்கா இந்த ஒன்றுக்கு மட்டும் ப்ளஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ்ஸை வந்து ரெண்டு மைனஸாக பிரித்து எழுதுங்க ஏன்னா காமனாக வெளியில் ஒரு மைனஸ் எடுக்கிறோம்ல அதனால் ரெண்டு மைனஸாக பிரித்து எழுதிட்டு ஒரு மைனஸ் வெளில வந்துட்டு திரும்ப அங்கே மிச்சம் ஒரு மைனஸ் இருக்கும் அந்த மைனஸ் தான் நீங்கள் இங்கே போட்டிருக்கீங்க சரி அப்போ இந்த டூ ஃபேக்டர்ஸ் ஆர் நயன் கே மைனஸ் ஒன் கே மைனஸ் ஒன் அப்போ இந்த டூ ஃபேக்டர்ஸ் எடுத்துங்க எழுதிடுமா நயன் கே மைனஸ் ஒன் கே மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ ரெண்டு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ரெண்டு ஃபேக்ட்ரில் ஒவ்வொரு ஃபேக்ட்ரையும் தனித்தனியாக கொண்டு போய் என்ன பண்ணுங்கள் ஜீரோட ஈக்குவல் பண்ணி நீங்கள் கேக்கு வேலி கண்டுபிடிங்க அப்போ இதுக்கும் நமக்கு கேக்கு வந்து ரெண்டு வேலி கிடைக்கும் சரி அப்போ ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரு என்ன இருக்குது நயன் கே மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ நயன் கே இந்த மைனஸ் ஒன் இந்த பக்கம் மைனஸ் ஒன்ட்டுக்கா இது அந்த பக்கம் ஆனால் ப்ளஸ் ஒன்று வரும் அப்போ தேர் ஃபோர் கே ஈக்வல் டு ஒன் பை நயன் அப்போ கேவோட வேலையை வந்து ஒன் பை நைன் ஒரு வேல்யூ அடுத்து செகண்ட் ஃபேக்டர் வந்து ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணுங்கள் இப்போ செகண்ட் ஃபேக்ட்ரு என்ன இருக்குது கே மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ தேர் ஃபோர் கே ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன்